மணிரத்னத்தின் கனவு படமான பொன்னியன் செல்வனின் டீசர் அண்மையில் வழியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த டீசருக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்தாலும் ஒரு புறம் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது அதாவது ராஜமௌலியின் பாகுபலி படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் பொன்னியன் செல்வன் படத்தில் காப்பி அடிக்கப்பட்டுள்ளதாக இணையத்தில் செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாகுபலி படம் முழுக்க முழுக்க கிராபிக்ஸ் செய்யப்பட்டிருந்தது ஆனால் பொன்னியன் செல்வன் படத்தில் இடம்பெற்றுள்ள யானைகள் குதிரைகள் என அனைத்தும் ஒரிஜினலாக இமேஜ் குளோனிங் மூலம் உருவாக்கப்பட்டது இதனால் பாகுபலியை விட பொன்னியன் செல்வன் தத்ரூபமாக இருக்கும் இப்படத்தின் படப்பிடிப்புக்காக வம்சாவளி மன்னர்களிடமிருந்து கடனாக வாங்கினார் மேலும் யானைகள் அதிகமாக உள்ள தாய்லாந்துக்கு சென்று படத்தின் சில காட்சிகள் படமாக்கினார் இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தையும் அணிரத்னம் தனது கனவு படமான பொன்னியின் செல்வன் படத்திற்கு பார்த்து பார்த்து செய்துள்ளார் ஆனால் பாகுபலி படத்தின் காப்பி என சொல்வது வேதனை அளிப்பதாக அவரது தரப்பில் கூறப்படுகிறது